பல நாள் கழித்து வந்துவிட்டது உங்களுக்காக ஒரு வீடியோ. அதாவது இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரிஸில் தான் இருக்கும், இப்போவே சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கும், அது பக்கமே நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கிளம்பிடுங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு மெசேஜ் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் அக்ரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஆட் நோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, பிப்ரவரி 8th உள்ள நீங்கள் வந்து அக்ரி கொடுத்தா மட்டும்தான் பிப்ரவரி 8th மேலே வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் திங்கை வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து அகரி கொடுக்குறாங்க அதை வச்சலாம் தான் கொஞ்சம் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. அண்ட் நம்மளுடைய டெய்லி பயன்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு பயம் இருக்கும், என்னடா அது நம்ம டெய்லியும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இப்படி இருக்கே, ஸோ அக்ரி கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க அண்டு பேமெண்ட்டு வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பேமெண்ட்டும் வந்து இப்போது கொண்டு வந்திருக்காங்க வாட்ஸ்அப்பில், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஃப்யூச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்யூச்சரை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஒரு அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷனை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த லொக்கேஷனை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் முதலே வந்து அந்த லொக்கேஷனை அவருக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணால் அவங்க சென்ட் பண்ணுறத நீங்கள் பார்க்க முடியும், அப்போ தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை வந்து வைக்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். டேட்டாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவோம், அதாவது டேட்டாஸை வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, டேட்டாஸை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் அண்ட் அவங்க சார்ந்த அந்த பிஸ்னஸ் கம்பெனிஸோடு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டேன்னு கேட்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் அடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆட் கொடுக்கலாம், அதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கணிச்சு வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தேர்டு ப்ரைவசி, அதாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு மெசேஜை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறீங்க, அது டெலிவர் ஆகலை, அதாவது நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகலை, அந்த டிக் விழுகலை அப்படின்னா அவங்க வந்து அந்த டேட்டாவை வந்து ஒரு 30 நாளைக்கு வந்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து திருப்பி சென்ட் பண்ணும்போது அதை வந்து ஈஸியாக சீக்கிரமாக சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம், அதாவது அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் கம்பெனிஸ் கூட, அதாவது ஃபேஸ்புக் சார்ந்தால் அவங்க கம்பெனிஸ் கூட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அண்ட் டெலிவர் ஆகலை, சப்போஸ் நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய மெசேஜ் வந்து டெலிவரில் அப்படின்னா அந்த மெசேஜஸ் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஃபியூச்சர் யூஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷன் உட்பட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக நம்ம ப்ரைவசி, அதாவது நம்ம மற்றவங்களுக்கு ஓகே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, அக்ரி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க டேட்டாஸ் எல்லாம் வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் முதற்கொண்டு, அதாவது நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து அவங்க எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், அண்டு அக்ரி கொடுத்துக்கலாம் நீங்கள். அண்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அக்ரி கொடுக்காமல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்டு நிறைய வீடியோஸ்லையும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க முன்னாடி வந்து, டெக்னிக்கலாக நம்மளுக்கு முன்னாடியே பெரிய சேனல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. அண்டு ஆஃப்டர் தட் அவ்வளோதான் வீடியோ. அண்டு உங்களுக்கு வந்து இதை விட வேறு ஏதாச்சும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், மற்றவங்க வந்து பார்த்துக்கிட்டோம்.
அண்ட் யார் யாரெல்லாம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா சொல்ல மாட்டேன், உங்கள் இஷ்டம்தான். பண்ணினீங்க அப்படின்னா யாரெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிஞ்சுக்குவேன். ஏன்னா வந்து நம்ம உண்மையான சப்ஸ்கிரைபர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும்ல. சரி ஓகே. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்ப முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வந்து கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன், ஓகேவா? இல்லை இந்த மாதிரி வீடியோவே உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்கப்பா. பாய் பாய்.